ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் நட்லி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பெண்பால் கவிஞர். கண்டிப்பாக எல்லாருக்குமே இவங்கள பற்றி ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கோம். நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து திருக்குறள் படிக்கிறோமோ அதேமாரி இவங்க பாடலையும் படிச்சிருப்போம். இவங்கள தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க 12ஆம் நூற்றாண்டுக்கும் முன்னால் வாழ்ந்த கவிஞர். ஆனால் இவங்க எழுதிய வாசகத்தை ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்த்திருக்காங்க. இவங்க பெயர் ஔவையார். இன்னைக்கு நம்ம இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஔவையார் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இல்ல, மொத்தம் 8 ஔவையார் வாழ்ந்திருக்காங்க. வெவ்வேறு நூற்றாண்டுல வெவ்வேறு ஔவையார் வாழ்ந்திருக்காங்க. இத பிஹெச்டி படிச்ச தாயம்மாள் அறவாணன் அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா ஔவையார் பத்தியும் சரியான தகவல் கிடைக்கல. ஒரு சில ஔவையார் பத்தி மட்டும் தான் தகவல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த ஔவையார் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த வரிசையில முதல்ல நம்ம பார்க்க போறது 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சங்ககால ஔவையார். இந்த ஔவையார் தான் அதியமான் மற்றும் பாரியுடன் நட்பு கொண்டாங்க. ஔவையார் இதுல ஔவை என்பது தவப்பெண் அல்லது மூதாட்டி என்று பொருள். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிருக்காங்க, இந்த ஔவைக்கு வேறொரு பொருளும் இருக்கு. என்ன பொருள்னா, இந்த ஔவைய அம்மான்னு சொல்லலாம், தம்மக்கேன்னு சொல்லலாம், துறவின்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே ஔவையான்னு சொன்னாலே பாட்டி தான் ஞாபகம் வரும். ஆனா உண்மையாகவே ஔவையார் வாழ்ந்த காலத்துல இளமையாக தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு சாட்சி என்னன்னா, இவங்களை விரலி பெண் என்று அழைப்பாங்க. விரலி அப்படின்னா ஒரு பாடலின் பொருளை நன்கு உணர்ந்து அந்த பொருளுக்கேற்ப கை கால்களை அசைத்து ஆடுபவரை தான் விரலி பெண் என்று சொல்லுவாங்க. இவங்க இளமையாக இருந்தாதான் கை கால்களை அசைத்து ஆடுவதற்கு எளிமையா இருக்கும். வயதானவங்களா இருந்தா கை கால்களை அசைத்து ஆடுவதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனாலதான் சங்க காலத்துல வாழ்ந்த ஔவையார் இளமையாக தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த ஔவையார் புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகிய நூல்கள்ல 59 பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுல புறத்திணை பாடல்கள் 33, ஏனைய 26 அகத்திணை பாடல்கள். அது மட்டும் இல்ல, அதிக பாடல்கள் பாடிய புலவர் வரிசையில இவங்க 9வது இடத்துல இருக்காங்க. அடுத்தது 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார். இந்த ஔவையார் தான் வயதான தோற்றத்துல காணப்படுறாங்க. இந்த ஔவையார் எழுதியதுதான் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், முதுரை, நல்வழி, அசைத்திக்கோவை. அடுத்தது 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார். இந்த ஔவையார் விநாயகர் அகவல் மற்றும் ஔவை குறள் நூல் எழுதியிருக்காங்க. இவங்க எழுதிய விநாயகர் அகவல் தான் முதல் முதலா விநாயகர் பத்தி எழுதிய முதல் பாடல். 2012ஆம் ஆண்டுல இருந்து ஔவையார் விருது வழங்கப்பட்டு வருது. அது யாருக்கு வழங்குவாங்கன்னா, சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழி தொண்டு, கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை, நிர்வாகம் போன்ற துறையில வேலை செய்யற பெண்களை ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மகளிர் தினத்தன்று இந்த விருதை வழங்குவாங்க. மேலும் 1,00,000 ரூபாய் காசோலையும் 8 கிராம் தங்க பதக்கமும் வழங்குவாங்க. அன்றைக்கும் சரி, ஔவையார் எழுதிய பல நூல்கள் வெறும் பெயராகவே காணப்படுது. அந்த நூல்கள் பெயர் என்னன்னா, கல்வி ஒழுக்கம், நன்னூர் கோவை, நான்மணி கோவை, நான்மணி மாலை, அருந்தமிழ் மாலை, தரிசன 10, பிடாக நிகண்டு. மேலும் இவங்க எழுதிய அசத்தி கோவை மற்றும் பந்தனந்தாதி போன்ற நூல்கள் காலத்தால் அழிந்து போனது. ஔவையார் நூல் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல கவிஞர்கள் எழுதிய நூல்கள் காலத்தால் அழிந்து கொண்டுதான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு தமிழை கற்போம், இனி வரும் தலைமுறைக்கு கற்பிப்போம். இணையத்துல ஔவையார் பத்தி தேடும் போது நிறைய குறிப்பு காணப்படுது. இதை இப்ப நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு குறிப்பிலையும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கு. இப்ப ஒரு குறிப்புல போட்டிருக்கு, 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார் தான் விநாயகர் அகவல் மற்றும் ஔவை குறளை எழுதியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு குறிப்புல 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார் தான் விநாயகர் அகவல் மற்றும் ஔவை குறளை எழுதியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த தொகுப்பை பண்றேன். இந்த தொகுப்புல இருக்க குறிப்புல என்ன தப்பா இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்றைய தொகுப்பு ஔவையார் தான், அடுத்த தொகுப்புல இன்னொரு புலவர் பத்தி பார்க்கலாம். தமிழ் என்று சொன்னாலே இனிக்கும், அனைத்து மொழிகளுக்கு முதல் துவக்கம், தமிழ் தான் நம்மை இணைக்கும், உலக தமிழன் அனைவருக்கும் இந்த நட்டிலின் முதல் வணக்கம். நன்றி, வணக்கம், கீப் சப்போர்ட்.